புள்ளையாரப்பா, ஓ அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் வேண்டிக்கிட்டபடியே 10 தேங்காய் கொண்டுட்டு வந்திருக்கேன். உன் சன்னிதானத்துல உடைச்சிட்டு நான் பரப்புறேன்ப்பா. என்னங்க இது தேங்காய்? அது தெரியுது, இங்க உடைக்காம எடுத்துட்டு போறீங்க. சாமிக்கு உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், உடைச்சிட்டேன். என் கேட்டு சட்னி அறைய கொண்டு வரேன், போடா பொறுக்கி. என் 10 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு உலகமாக கஞ்சிர பார்த்ததே இல்ல. பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, எனக்கு அளிக்கப்படுகின்ற இந்த பாராட்டு விழாவிலே முக்கியமான ஒன்றை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் நெஞ்சிலே நேர்மை உள்ளவர்களாகவும் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாகவும் மக்கள் நலத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட அரசியல்வாதிதான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எம்பி இருக்காரா? இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். நீங்க யாரியா? நான் ஒரு எம்பி தான். வாங்க உள்ள வாங்க, வாங்க பார்த்து வாங்க. இருக்கட்டும். இவங்கெல்லாம் எம்பியை நம்பி வந்திருக்காங்க. தம்பி உட்காருங்க, ஐயா இப்ப வந்துருவாரு. சாமி, முனிசாமி, குப்புசாமி உட்காருங்க. போங்கய்யா, போங்க. ஐயா எந்த தொகுதிக்கு எம்பி? தொகுதியா? என் பேரு எம் பரமசிவம், சுருக்கமா எம்பின்னு கூப்பிடுவாங்க. ஏயா துப்புன? அங்க துப்புனத மூஞ்சல துப்புனையா? எழுந்திரியா. ஏ, நான் எதுக்கு எழுந்திருக்கேன்? வெளியே போயா. உட பணம் கொடுத்தலையா? நீ ஏன் உள்ள இருக்கும்போது நான் வெளியே போனுவேன். கொண்டுடுவேன். நானும் வரல வச்சு கொண்டுடுவேன். வெளியே போறேன். விடா 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 விடா. டேய் எம்பி வீட்டுல பாருங்க. என்ன இங்க தகராறு? யார் நீங்களா? ஏய் நீ வெளியே வாடா, உன் பட்டை கலட்டிடுறேன். ஐயா இவங்க எல்லாம் நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க. நேத்து நீங்க மீட்டிங்ல பேசுனீங்களா? என் உயிர் உள்ளவரை இலவச உணவு, இலவச உடை, இலவச வீடு இவைகள் கிடைக்க அரும்பாடுபடுவேன். இவருக்கு உணவு தேவை, அவருக்கு உடை தேவை, அவருக்கு வீடு தேவை. அதுக்கு இங்க அழைச்சிட்டு வந்த என்னங்கது? நேத்து மீட்டிங்ல பேசினாரியா? ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ? எங்களுக்கு தானே. இல்ல, எல்லாம் அவருக்குன்னு தான் அர்த்தம். என்னங்கது? லட்சக்கணக்கில் எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம், வசதியை நாங்க தேடிக்காம உங்களுக்கு செய்வோம். போங்க. புரிஞ்சுக்கிட்டங்க. அடுத்த தடவை வாங்க பாக்கலாம். வரேன் தம்பி. ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமணம் தான். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராத. உனக்கு உனக்கு நீடு. ஓடுங்கடா, ஓடுங்க. ஏன் பிரதர் நான் பயந்து ஓடியாதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல. எம்பி உன்னை திட்டி எனக்கு கண்ணாப்பண்ணு கோவம் வந்து நான் அந்த ஆளை அடிச்சாலும் அடிப்பேன், உன்னை அடிச்சாலும் அடிப்பேன், என்னையே நான் அடிச்சுக்கிடுவேன். நாளை பின்ன மனசுதான் வரக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஒரே மாதிரி 5 பேர் நடந்து வராங்க. அபூர்வ சகோதரிகளா? என்னது இது? ராஜா உங்க அக்கா வராங்க. இதுக்கு தான் நான் உங்க கூட சேரவே கூடாது. ஒரு நல்ல மனுஷனை கெடுத்துருவியே. குட் மார்னிங் சிஸ்டர். இது ராத்திரி. அதுதான் சூரியனை காணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் குடிக்கவே இல்லை. குட் நைட் ராத்திரி சிஸ்டர். நாளை முதல் குடிக்க மாட்டேன். சத்தியம் அடித்தான். அந்த கேன்டீன்காரன் பரமசிவம் பயலோட சேர்ந்து தாண்டி தினம் இவரும் குடிச்சு கெட்டு போறான். இன்னைக்கு அவன் இங்க வரட்டும், அவனை பேய் ஓட்டேனா இல்லையான்னு பாரு. அட பாவி, ரோட்ல பொண்ணு பறந்து கண்ணுக்கு தெரியல. உனக்கு என்ன அந்த நினைப்பா? என்ன அடிச்சிட்டு போறா? உள்ள இருக்கிற கிழவிக்கு பயந்து ஓடியாந்தா வெளியில உள்ள கிழவில அடிச்சிட்டு போறா? இன்னைக்கு ராசி பலனே அதுதானா? என்னது கசங்காம கொள்ளாம அப்படியே வந்திருக்கு? நம்ம தலையில ஸ்ட்ரைட்டா சுரங்கப்பாதையே இருக்கா? அடைச்சை.
என் பிரதர் சாப்பிட்டாச்சுல, கிளம்பலாமா? உன் கேன்டீனை விட இந்த இடம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் ஹலோ, தோசை இருக்கு? தோசை எதுல போடுவீங்களா? கல்லுல தான் போட முடியும், பின்ன என்ன உங்க தலையிலயா போட முடியும்? ஓஹோ, எண்ணெயிலயா நெய்யிலயான்னு கேக்குறீங்களா? எண்ணெயில தான், பார்சல் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே. டே பையா, ஐயா ரெண்டு தோசை பார்சல் பண்ணு. ஏயா, உனக்கு கும்பலம் கிடைக்கிறதுனால 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 100 ரூபா நோட்டை கொடுக்குறியே, சில்லறை எங்கேயா போறது? சரி, அப்ப நாளைக்கு வாங்கிக்கோ. நீ சில்லறை கொடுத்து இந்த 100 ரூபா நோட்டை எடுத்துட்டு போ. இப்ப நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுப்போமா? என்ன பந்தயம்? இந்த பக்கம் இருக்கிற இந்த முகத்தை நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அது எப்படி முடியும்? முடியுங்கிற அப்படி நான் செய்துட்டா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம 100 ரூபா நோட்டை நான் எடுத்து போயிடுவேன். அப்படி நீ தோத்துட்டா இந்த 100 ரூபா நோட்டை நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, இத பாரியா, நல்லா பாத்துக்கோ. இந்த பக்கம் இருக்கிற இந்த முகம் இப்ப அந்த பக்கம் போக போதே. பாத்தியோ, என் முகம் இந்த பக்கம் வந்துடுச்சு. ஐயோ, குடு 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 குடு. இல்லையா, அவசரப்படாத, நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம்? நாக்கால நெத்தி தொடணும். நாக்கால மூக்க தொடலாம், நெத்திய முடியாது. என்னால முடியுங்கிற தோத்துட்டா இன்னொரு 100 ரூபா உனக்கு கொடுத்துறேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. நாக்கால நெத்திய தொடற? ஆமா. தொடு பாத்துக்கையா. இது என்ன? 200 ரூபா நோட்டு. இது என்ன? நாக்கு. இந்த நெத்தியா என் புத்திக்கு தெரியாம போச்சு. ஏமாத்தாத குடுத்து போயா. குங்கா, உன்னை போல எத்தனை பேரை பாத்திருக்கேன். போயா, இரு வந்து கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிக்காத, நொந்து கவனிச்சு. நான் ஒரு நிபுணர, 2-3 நாளா 2-3 இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸுக்கு போய் கண்டுபிடிச்ச கூடியான்னு கேட்டுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டாதீங்க, கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டேன் வினோத்தவா. இந்தியாவே என்ன சின்னதா இருக்கு. ஓ, இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மடல்? பரமசிவ பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன் அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா? அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மலை மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனி அப்பா, யான பழனி அப்பா அப்படின்னு பாடினேன். சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாய பொத்துனாரு. நான் அவர் கைய பிடிச்சி பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னப்பத்தவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோதையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல. சுண்டக்கா, சின்ன விஷயம். சுண்டக்கா என்ன சின்னதா? யோ, சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்ட பண்ணணும். ஏண்டா துப்புன? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ, மாங்காய் மடையினா இருக்கியே, நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்ன இளமே ஆக்கிடுவீங்களா? ஆமா, 20-60 ஆக்குவோம். உங்க உழைச்சதையெல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்ப எடுத்து. இல்ல, பம்ப மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும்னு சொல்றாருங்க. இது நடக்குமா? ஏன் நடக்காது? என்ன, எட்டே நாள் உங்களை இளமையாக்கி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, எம்பி உங்க பொண்ண விட்டு விட்டு உங்களை சின்ன விட வச்சுக்குவாரு. எம்பி எல்லாம் வேண்டாம். அப்ப மந்திரி லிஸ்ட்ல ஒண்ணு உருவுங்க. எத்தனை பேர் இருக்காங்க இளமையாக்கிங்களே? இல்ல, எந்த மந்திரியோட சேர போறாங்கன்னு கேக்க போனேன். அப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறேன். நாங்க என்ன கேக்க போறோம்? 3 வேளை சாப்பாடு, சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன். மதுரமல்லி வாசம் தூக்குது. கிழவி விழுந்துட்டா வழியில.